நீ பாடுறத பார்த்துட்டு உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா பகவானோட கட்டளை வேற. அவர் உன்னை எங்கேயாவது நல்ல இடத்துல ஒப்படைப்பாரு, அவரை நம்பு. நீ சௌக்கியமா சந்தோஷமா இருக்கு. சில விஷயங்கள் பேசணும், இப்ப வேண்டாம். பிரச்சனை போயிட்டு வாங்க. என்ன அங்கிள், ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சொல்லாம எங்கேயாவது போனா எல்லாத்தையும் தேட வேண்டியதா இருக்கும். மல்லிகா யார்? மல்லிகா அதான் அன்னைக்கே அன்னைக்கே நான் சொன்னேன், அப்படி யாரும் இல்லைன்னு. நிஜமாலுமே யாரும் இல்லையா? குற்றாலம் மல்லிகா. நீங்க கல்யாணம் பண்ண மல்லிகா. உங்க பழைய காதலி மல்லிகா. கல்யாணத்துக்கு முன்னாடி அதை மறைச்சு ஏன் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இல்லை, நான் இதை என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்னு நினைச்சுங்க பாருங்க. இத்தனை வருஷமா மறைச்சிருக்கீங்க. உங்களை என்னமோன்னு நினைச்சேன். பயங்கரமான ஆளா தான் இருக்கீங்க கார்த்திக். என்ன யோசிக்கிறீங்க? இத பாத்தீங்கல்ல, எப்படி எடுக்கலாம் கேட்டீங்கல்ல, இப்ப ஆன்சர் பண்ண முடியலையோ? பேச ஒண்ணு இல்லையா? இல்ல, நான் பேசுங்க. அது காதம்பர் சின்னதா அப்செட் ஆனா கூட என்னால தாங்க முடியாது. உங்க காதல் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அங்கிள், அங்கிள், இது இப்ப இல்ல. காதம்பரியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் மல்லிகாவை பார்க்கவே இல்லை. நீங்க அந்த மல்லிகாவை பார்க்கலன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி. காதம்பரிக்காக, ஸ்ருதிக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சும் பேசாம இருக்கேன். இல்லனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்ல, மல்லிகா கல்யாணம் ஆகி வேற எங்கேயும் இருக்கா இப்போ? எனக்கும் அவளுக்கும் ஒரு கான்டாக்டும் இல்ல. இப்ப சொன்னதை நான் நம்புறேன். எப்பவும் இப்படியே இருக்கணும். மல்லிகாங்கிறவ உங்க லைஃப்ல ஒரு பாஸ்ட். மல்லிகா மூலமா ஏதாவது பிரச்சனை வந்தது இந்த வீட்டுக்கு, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். இதுக்கு அப்புறமும் மல்லிகாவால காலமுறை லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஜாக்கிரத. Oh.
ஹலோ, காலையிலேருந்து உங்கள் ஃபோனுக்கு தான் வெயிட்டிங் பாரு. சாரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணுற சான்ஸ் இன்னும் கிடைக்கல. அந்த பொண்ணு கிடைக்கல அப்படித்தானே? இது வரைக்கும் கிடைக்கல, பட் சீக்கிரம் பிடிச்சிடலாம். வண்டரிங் பாலா, ஒரு 7 வயசு பொண்ணை காணும், அவளை உங்கள் டிபார்ட்மெண்ட்டால் இன்னும் பிடிக்க முடியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, சீக்ரெட்டாக தானே தேட வேண்டியிருக்கு. அப்போ இதுதான் ப்ராப்ளம்னா சொல்லியிருக்கலாமே. அந்த குற்றாலம் லேடி கிட்ட சொல்லி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பேனே. அப்படி கிடைச்சா குழந்தைய அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் வாங்குறது ஒரு விஷயமா, அந்த குழந்தை இருக்கிற இடத்த சொல்லியும் உங்களால தேடித்தர முடியல. டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பாரா, அது ஒரு சின்ன வில்லேஜ். 2 நாளா லோக்கல் ஸ்டேஷன்ல எல்லாரும் இதே வேலையா தான் இருக்காங்க. ரோட்ல தெரிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு நாளா ஹோட்டல்ல யாரோ அவளை தங்க வச்ச மாதிரி இப்பவும் எங்கயோ யாரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் ஐ எம் ஷூர் உங்களுக்கு அடுத்த போன்ல இந்த பதில நான் சொல்ல மாட்டேன். அவ கிடைச்சிட்டான் தான் எங்கிட்ட இருந்து கால் பண்ணுவோம். கார்த்திக் கிட்ட பேசினேன், அவருக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கிற விஷயமே இதுவரை தெரியல. நல்லது தானே? இப்ப தெரியாம இருக்கிறது விஷயம் இல்ல, எப்பவும் தெரியாம இருக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்ஸ் பாலா. ஓகே. எனக்கு காசு போட்டாங்கம்மா. எல்லாம் சரியாயிடும். பெண் குழந்தைங்க இப்படி தனியா யார் பாதுகாப்பும் இல்லாம இருக்கிறது சரியில்லை. சக்தி சொல்றது எனக்கு புரியலமா. நீ ஒரு பொண்ணா இப்படி கோவில்ல படுத்திருக்கிறது, ரோட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை சக்தி. அம்மாவுக்கு பயமா இருக்கு. நான் என்னமா செய்யறது? அதுக்கு நீ பையனாகணும். நாளைக்கே பையனாகணும். முடிய வெட்டிக்கோ. இந்த ட்ரெஸ் வேண்டாம். நீ ஒரு பொண்ணுங்கிறத நீயே மறந்துடணும் சக்தி. பொண்ணா இருந்து அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீயும் கஷ்டப்பட வேண்டாம். சரிம்மா. நாளைக்கே நீ பையனா மாறணும் சக்தி. சரிம்மா.
நானே இப்பதானே கோயிலுக்கு வந்திருக்கேன். இவ படுத்திருக்கதா பார்த்தா ராத்திரில இருந்து இங்கதான் படுத்திருக்கா போல இருக்கு. பாப்பா 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 எந்திரி எந்திரி பாப்பா பாப்பா எந்திரி எந்திரி பாப்பா. யாரு பாப்பா நீ இங்க வந்து படுத்திருக்க? ஏன் இங்க வந்து படுத்திருக்க? இவ்வளவு நேத்தே நான் பார்த்தனே இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தா. யார் நீ? இங்க என்ன செய்ற? நான் சக்தி. நேத்து குளிக்காம நீ கோயில சுத்தின் இருக்கும் போதே உன்னை வெளியே போக சொல்லிருக்கணும். சின்ன பொண்ணாச்சேன்னு விட்டது தப்பா போயிடுது. இங்கே தங்கிடலான்னு பாக்குறியா? உன் வீடு எங்க இருக்கு? அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா செத்து போயிட்டாங்க. உன் வீடு எங்க இருக்கு சொல்லு. அது ரொம்ப தூரத்துல இருக்கு. இங்க என்ன செய்யற? இப்படி எல்லாம் கோயிலுக்குள்ள வந்து படுக்க கூடாது. வாயு துறக்காம நிக்கிறாளே. வீடு எங்க இருக்கு? சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னா தகவல் சொல்லலாம். எதுவுமே தெரியலையே. நமக்கு எதுக்கு வம்பு? போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம். யாராச்சும் போலீஸுக்கு போன் பண்ணுங்களேன். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு அதையே கூட்டிட்டு வந்துருங்க. சரி மேடம். இருங்க. எங்க போறீங்க? எப்படி இருக்காங்க உன் அருமை அத்தை? நீ மட்டும் வந்திருக்க? அவ்வளவுதானே? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நான் ரூமை கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கேன். டிஸ்சார்ஜ் ஆனா இங்க எதுக்கு வரீங்க? இங்க வராம உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு தெரியும். உங்க வீட்டுக்காரரையும் அத்தையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே? அத்தை டிராமா பண்ணிதானே கார்த்திக் வீட்டு விட்டு வெளியே போனாரு? ஆமா ஆமா, கரெக்டா. பாலிவுட்ல இருந்து மியூசிக் டைரக்டர் வரும்போதுதான் பார்வதி அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கும். மம்மி, அவங்களுக்கு என்ன வழி வேணாலும் வரட்டும், நமக்கு என்ன? ஆனா இங்க வச்சு இனி இப்படி ஒரு டிராமா வேண்டாம் தான் சொல்றேன். இப்பதான் கார்த்திக் திரும்ப வந்திருக்காரு. எங்க இருந்தாருன்னு தெரியாம நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கெல்லாம் திரும்ப வந்தா கார்த்திக் மறுபடியும் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவாரு. சோ இங்க இருந்து போயிடுங்க. நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது காதம்பரி. என் வீட்டுக்காரரும் அத்தையும் சொல்றதுதான் நான் கேட்க முடியும். அப்படிதான் நான் பழகிருக்கேன். நீ அப்படி இல்லையா? சொல்லி காட்டுறாங்களாமா. அப்படியெல்லாம் இல்ல, நான் மரியாதையா தான் சொல்றேன். அவளும் மரியாதையா தான் பேசிக்கிட்டு இருக்கா? எங்களை கேட்காம இந்த வீட்டுக்கு யாராவது திரும்பி வந்தா அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். அப்படி அசிங்கப்படுறதுக்கு வேற எங்கேயாவது போயிடுங்க. அவங்க போக மாட்டாங்க காது. எப்படி போவாங்க? வெளியில போனா இவ்வளவு பெரிய வீட்டுல தங்க முடியாது. இல்ல அதுதான் பிரச்சனைனா, நீங்க போற வீட்டோட வாடகைய நான் கொடுக்கறேன். போயிடுங்க மொத்தமா. இனிமே இங்க யாரும் வரக்கூடாது. நான் அவர்கிட்ட பேசுறேன். சைலண்டா இருக்காளேன்னு நினைக்காத காது. இவ சரியான விஷம். பேசாம இருந்தே எல்லா காரியத்தையும் சாதிப்பான். வரமாட்டாங்க மம்மி. வந்தா பாத்துக்கலாம். நீ போய் ஸ்ருதி எழுதி.
எவ்வளவு கேட்டும் வாய துறக்க மாட்டேன்றாளே. பாவம் சின்ன பொண்ணு, பயந்துட்டா போல. அதுக்காக கோயிலே தங்க வைக்க முடியுமா? வீடு எங்க இருக்கு, சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னா தகவல் சொல்லலாம். எதுவுமே தெரியலையே. நமக்கு எதுக்கு வம்பு? போலீஸுக்கு போன் பண்ணுவோம். யாராச்சும் போன் பண்ணுங்க, அவன் வந்து கேட்டதா சொல்லுவா. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாங்கற? அப்படியெல்லாம் உன் கோயிலே வச்சுக்கிறதா? நீ என்னன்னா அட்ரஸே சொல்ல மாட்டேங்கற. நான் வேணா போயிடுறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாம். போலீஸ்னா ஏன் பயப்படுற? எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டியா? அந்த பேக்ல என்ன வச்சிருக்க? குடு குடு கேக்குறல்ல. ஐயோ வேண்டாம். குடு என்ன வச்சிருக்க சொல்லு. இந்த பேக்ல என்ன இருக்கு? குடு இல்ல அப்படியே. அந்த பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. ஒண்ணும் இல்ல. பைக் குடு இல்லனா சொல்லு. இந்த பொண்ணோட மொழியே சரியில்லை. எங்க அம்மா செத்து போச்சு, எங்க போறதுன்னு தெரியல. அத்தை இங்க வந்த இதுல எங்க அம்மாவோட புடவைதான் இருக்கு. அப்புறம் ஏன் போலீஸ்னா பயப்படுற? எனக்கு போலீஸ்னா பயம். நான் போறேன், இனிமே இங்க வரமாட்டேன். ஏய் நில்லு. போலீஸ் வர்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க வேற இடம் பாத்துட்டு போங்க. இந்த இடத்துக்கு வாடகையா நான் பணம் தரேன். என் இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னையும் என் மகனையும் வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு எங்களோட இருக்க பிடிக்கலன்னா நீ உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வெளியே போ. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா திரும்ப வந்து நிக்கிறீங்க? வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம்? அம்மா ஹாஸ்பிட்டல் சாவ கிடந்து திரும்ப வந்திருக்காங்க. ஒரு தடவை அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கணும்னு தோணல. வந்தவங்கள வாசல் அடிக்க வச்சு கேள்வியா கேக்குறீங்க? எங்க முன்னாடியே காதுமாவை ஏய் ஓய்னு சொல்றதெல்லாம் இங்க வேண்டாம். அம்மா நீ வாமா. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, போகலான்னு சொல்லிட்டு இருந்தா அப்ப நான் யாரு? அன்னைக்கு வீட்ல மியூசிக் டைரக்டர் வராருன்னு சொன்னதும் உங்களுக்கு கரெக்டா நெஞ்சு வலி வந்துருச்சு. நாங்க சந்தோஷமா இருந்திருக்க கூடாது இல்ல? இவரை பாட்டு கிளாஸ் எடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக கார்த்திக் ஹிந்தியில பாடக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல? நீங்கெல்லாம் என்ன அம்மா? நீங்க நினைச்சது நடந்துருச்சு. டின்னர் கேன்சல் ஆயிடுச்சு. உங்க பையன் யூஷுவலா பண்ற மாதிரி வீட்டை விட்டு போயிட்டு இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு உங்க நடிப்பெல்லாம் புரியல. புரியும், சீக்கிரம் புரியும். இல்லனா புரிய வெப்ப. நீங்கெல்லாம் இங்க இருந்தா கார்த்திக்கால நிம்மதியே இருக்க முடியாது. உங்களுக்கு கார்த்திக் இல்லனா உங்க மூத்த பையன் இருக்காரு. எனக்கு வேற யாரும் இல்ல, ஸ்ருதிக்கும் யாரும் இல்ல. சோ இங்க இருந்து போயிடுங்க. இருங்க கதம்பரி, டாக்டர் அத்தைக்கு டென்ஷன் தரவேணும்னு சொல்லிருக்காங்க. இந்த டைம்ல நீ இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் காலையிலே சொன்னேன் யாரும் இங்க வரக்கூடாதுன்னு. சொல்ல வேண்டியதானே நீங்க சொன்னா? நாங்க இங்க வரக்கூடாதுன்னு நீ சொன்னதா? ஏன் திரும்ப ஒரு தரம் கேட்டுட்டு போலான்னு வந்தீங்களோ? கேட்டு போகணுமா? நாயை சம்பந்தி கேட்டு போகணும். இது என் புருஷன் வாங்கின இடம், என் பேர்ல இருக்கிற நிலம்.
இது நான் அன்னிக்கே சொன்னே. நீங்க வேற இடம் பாத்துட்டு போங்க. இந்த இடத்துக்கு வாடகையா நான் பணம் தரேன். என் இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னையும் என் மகனையும் வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு எங்களோட இருக்க பிடிக்கலன்னா நீ உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வெளியே போ. பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்ல ஏதாவது வந்திருக்கான்னு நான் செக் பண்றேன். வா, நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறேன், அங்க வச்சு விசாரிக்கிறேன். வா.